சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த ப்ரோபகேஷன் ஆஃப் எரர்ல ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தோம் இல்லையா எரர் இன் சம் ஆஃப் தி டு குவாண்டிட்டி சோ ரெண்டு குவாண்டிட்டியை நம்ம சம் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த ப்ரோபகேஷன் ஆஃப் எரர்ஸ் ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல்ஸ் புக்ல எக்ஸாம்பிள் 1.5 கொடுத்துருவாங்க ரொம்ப ஈஸியானதா பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருவாங்க பாருங்க 2 resistance R1 equal to 100 plus or minus 3 ohm R2 equal to 150 plus or minus 2 ohm are connected in series what is the equivalent resistance so நமக்கு வந்து இப்ப லோயர் கிளாஸ்ல கண்டிப்பா நீங்க 10th ல படிச்சிருப்பீங்க ரெசிஸ்டன்ஸ்ல சீரிஸ்ல கனெக்ட் பண்ணா அந்த டயகிராம் எப்படி வரையோ கண்டிப்பா 10th ல எல்லாரும் படிச்சு தான் இருப்பீங்க எலக்ட்ரிசிட்டின்ற ஒரு யூனிட்ல ஒரு டீடைல் क्वेश्चन இருக்கும் ரைட்டா இதான் இப்ப சீரிஸ் சீரிஸ்னா என்னது ஒண்ணுக்கு பக்கத்துல ஒண்ணு கனெக்ட் பண்றது சரி இப்போ இவருடைய பேர் வந்து R1 இது R2 ரெசிஸ்டன்ஸ் உடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் போடும் ரைட்டா இந்த ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா ஒரு சர்க்கியூட்ல வந்து கரண்ட் ஆப்போஸ் பண்ணக்கூடிய வேலையை இந்த ரெசிஸ்டன்ஸ் பண்ணும் இப்போ நம்ம உடம்பல எடுத்துக்கிட்டோம் அப்படினா 500 கிலோ ஓம் அளவுக்கு நம்ம உடம்பு வெட்டிங் வெட்டா இருக்கும்போது கம்மியா இருக்கும் சோ அதே ட்ரையா இருக்கும்போது 500 கிலோ ஓம் இருக்கும் அதே நம்ம உடம்பு வந்து வெட்டாயிச்சு நம்ம ஈரமான இத பண்ணும்போது நம்மளுடைய உடம்புல ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட் 500 ஓம் ஆயிடும் யோசிச்சு பாருங்க 5 லட்சம் ஓம்ல இருந்து 500 ஓமா டிகிரீஸ் ஆகுது அதனால தான் நம்ம என்ன பண்றோம் ஈர கையோட நம்ம வந்து ஒரு பிளக் போர்ட டச் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ கரண்ட் ஃப்ளோ ஆகும் டச் பண்ணும்போது ஷாக் அடிக்குது ரைட் அப்ப ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா கரண்ட ஆப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு டேப் அப்ப R1 R2 ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கங்களா அப்பா இதுல R1 உடைய வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க R1 ஈக்குவல் டு அத அப்படியே எழுதுங்க 100 plus or minus 3 ஓம் ரைட்டாப்பா ஓம்ன்றது இதுடைய ரெசிஸ்டன்ஸ் உடைய யூனிட் ஆக்சுவலா இந்த சிம்பிள் வந்து ஓம் எப்படி போடுறோம் பாரு ஓஹெச் எம் இதான் ரைட்டாப்பா R2 R2 உடைய வேல்யூ அடுத்து எழுதுங்க R2 எவ்வளவு கொடுத்திருக்காங்க 150 plus or minus 2 ஓம் ரைட்டா ரைட் இப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது இத கம்பைன் பண்ணப் போறோம் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்றீங்க இல்லையா அதுக்கு பேரு தான் ஈக்குவலன்ட் மொத்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ R1 நீ R2 மொத்தம் என்னது R1 R2 ஆட் பண்ணனும் அப்ப ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படினா என்ன அர்த்தம் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோமா R is equal to R1 plus R2 அப்பனா நமக்கு ஈக்குவலன்ட்னா டோட்டல் R1 plus R2 R உடைய வேல்யூ என்ன அப்படி எழுதலாமா அப்ப R equal to R உடைய வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 100 plus or minus 100 plus or minus 3 ohm yes 3 ohm 3 பண்ணுவோம் அடுத்து plus அடுத்து என்ன பண்ணனும் 150 plus or minus 2 சோ நம்ம சம் பண்ணும்போது நமக்கு யூனிட் வந்து நீங்க லாஸ்ட்ல போட்டா கூட போதும் இடையில சம் பண்ணும்போது யூனிட் போடணும் அவசியமே இல்ல ரைட் இப்போ நீ என்ன பண்ணணும் பாருங்க எரரோட ஆட் பண்ணனும் குவாண்டிட்டியை குவாண்டிட்டியோட ஆட் பண்ணணும் இப்போ எப்படி பண்ணணும் தெரியுமா ஃபர்ஸ்ட் நீங்க நாம என்ன பண்ணுவோம் இதுல உள்ள ஃபர்ஸ்ட் டம் எவ்வளவு 100 அடுத்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்கு பிளஸ் அங்க ஃபர்ஸ்ட் டம் என்னது 150 நாம அங்க பண்ணோம் இல்லையா ஃபர்ஸ்ட் டம் கூட ஆட் பண்ணனும் செகண்ட் டம் கூட ஆட் பண்ணனும் அடுத்து என்ன இருக்கு இங்க செகண்ட் டம் இதுல செகண்ட் டம் வந்து பிளஸ் இங்க செகண்ட் டம் வந்து 2 ரைட்டாப்பா ஃபர்ஸ்ட் டம் கூட ஆட் பண்றோமா அப்ப ஆட் பண்ண என்ன கிடைக்குது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் 100 ஐயும் 150 ஆட் பண்ணா 250 கிடைக்குமா 250 இடையில என்ன இருக்குது பிளஸ் ஆர் மைனஸ் ஓகே 3 பிளஸ் 2 என்னது 5 What is the unit for resistance? Ohm. இதுதான் equivalent resistance உடைய value. அப்பனா என்ன அர்த்தம் அப்படினா நமக்கு கிடைக்கக்கூடிய answer total answer எவ்வளவு கிடைக்கும் அப்படினா 250 plus 5. அப்பனா எவ்வளவு வரும்? 255. So உங்க answer 255 வரலாம். இல்ல அப்படினா 250 minus 5. அப்பனா 245 ஓம் வரலாம் சோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் நம்ம சம் பண்ணும்போது 255 வரலாம் இல்லனா 245 வரலாம் அத அர்த்தம் ரைட்டா ஓகே